அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெருஞ்சோதி, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது திருவருட்பா ஆறாம் திருமுறை மெய்யருள் வியப்பு என்ற பாசுரங்களில் இருந்து 26 மற்றும் 27வது பாடலுக்கான விளக்கத்தை சுருக்கமாக பார்க்க இருக்கிறோம். இந்த பாடல் 26வது பாடல், கருணை பொதுவில் பெரிய சோதி தருவில் கணித்ததே, கணித்த பெரிய தனித்த கனி என் கருத்துள் இனித்ததே, தருணத்து உண்டு மகிழ்வுற்றேன் அம்மகிழ்ச்சி சொல்லவே, தனித்து கரைந்த எனது கருத்தின் தரத்தது அல்லவே, எனக்கும் உனக்கும் இசைந்த பொருத்தம் என்ன பொருத்தமோ என்ற பாடல். இது கருணை பொதுவில், கருணை பொது என்றால், பொது என்றால் இறைவன் நடனமாடுகின்ற பொற்சபை என்று பெயர். பொற்சபை என்பது இங்கே நமக்கு பிண்டத்திலே சிற்சபையாக இருக்கிறது, அண்டத்திலே பொற்சபையாக இருக்கிறது, அது கருணை பொற்சபை. அந்த அங்க கருணை, அருள், அன்பு இதுதான் நிறைந்திருக்கிறது. இது பொது சபை. பொதுவில் என்றாலே, பொற்சபை என்றாலே பொது சபை என்று பொருள். இந்த பொது சபை என்பது யாருக்கும் எந்த ஏற்றத்தாழ்வோ எந்த பிரிவினையுமோ இறைவனுக்கு முன்னால் கிடையாது. இங்கே உலகத்திலே உள்ள எந்த எத்தனை கண்டங்கள் தாண்டி யார் யார் இருந்தாலும், எந்த மதங்கள் எந்த சாதியிலே இருந்தாலும், இறைவனுக்கு முன்னால் நாம் அனைவரும் சமம்தான். அது இந்துவாக இருந்தாலும், இஸ்லாமியர்களாக இருந்தாலும், கிறிஸ்தவர்களாக இருந்தாலும், பௌத்தர்களாக இருந்தாலும், ஏன் கடவுள் நம்பிக்கையே இல்லாதவர்களாக இருந்தாலும், அனைவருமே கடவுளுக்கு முன்னால், கடவுள் அவன் எப்படி பார்க்கிறான் என்றால் எல்லோரையும் பொதுவாக பார்க்கிறான். ஏனென்றால் அவன் இருக்கின்ற இடம் பொது சபை. பொது என்றாலே அங்கே ஏற்றத்தாழ்விற்கு இடம் இல்லை, அனைவருக்கும் பொதுவானது. யார் வேண்டுமானாலும் இந்த இறை அருளை பெற முடியும். இந்த இறை அருளை பெறுவதற்கு மூல காரணமாக அமைவது இந்த பொது தன்மையை நமக்குள் வளர்த்து கொள்ள வேண்டியது. இந்த பொது தன்மை, இறைவன் இருக்கின்ற இடம் பொது என்றால், இங்கே இறைவன் இருக்கின்ற நாமும் பொது தன்மைக்கு வர வேண்டும். இங்கே ஏற்றத்தாழ்வு, பெரியவன் சிறியவன், ஆண்டான் அடிமை, அவன் இவன் என்ற பாகுபாடு எதுவுமே இல்லை. எல்லா உயிரும் நம்முடைய உயிர் போன்றதுதான் என்ற ஒரே உணர்வுதான் இந்த பொது மன்றம் என்று பெயர். அப்போ கருணை பொதுவில் பெரிய சோதிது, இந்த கருணை பொது இருக்கிறது, இந்த கருணை பொதுவிலே தான் இறைவன் இந்த ஐம்பெரும் தொழிலை செய்து கொண்டிருக்கிறான். அந்த அந்த இடத்திலே பெரிய சோதி தரு, இந்த ஜோதி ஒரு மரமாக கற்பனை செய்து பார்த்தால் எப்படி இருக்கும்? ஜோதி மரமாக இருக்கிறது. அந்த ஜோதி மரத்திலே ஒரு கனி பழுத்திருக்கிறது, ஒரு கனித்ததே, கனித்த பெரிய தனித்த கனி, அந்த அதிலே கனிந்த பழம் இருக்கிறதே, அந்த கனி இருக்கிறதே, அது தனித்தன்மை வாய்ந்த கனி. அந்த தனித்தன்மை வாய்ந்த கனி என்றால் மரணத்தையே வெல்லக்கூடிய அருள் என்று பெயர். அந்த அருட்கனிதான் தனித்த கனி என்று. அப்போ இந்த தருவிலே அருட்ஜோதி தரு இருக்கிறதே, இந்த அருட்ஜோதி பெரிய சோதி மரத்திலே பழுத்த கனி, அதற்கு தனித்த கனி, தனித்தன்மை வாய்ந்த கனி, இது அருள் என்று பெயர். இந்த அருட்கனியை என், அந்த அருட்கனி என் கருத்துள், என்னுடைய சிந்தனையில் இனிக்கிறது. இந்த அருட்ஜோதி தருவாக இருக்கிறது, மரமாக இருக்கிறது. அந்த மரத்திலே பழுத்த கனி ஒரு தனித்தன்மை வாய்ந்த கனியாக இருக்கிறது, அது அருளாக இருக்கிறது. இது மரணத்தையே நம்மை தவிர்க்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்குகிறது. அந்த கனி, அந்த அமுதத்தை, அந்த அருளை
இந்த கனி வடிவிலே இருக்கிற அருளை தருணத்து உண்டு. எந்த தருணம்? இது நல்ல தருணம் அருள் செய்ய, இது நல்ல தருணம். கடவுளிடம் வள்ளல் பெருமான் கேட்கிறாரே, அப்படி இந்த அருள் கடவுள் வந்து செய்வதற்கு, அருள் செய்வதற்கு, நமக்கு அருள் செய்வதற்கு நல்ல தருணம். அது எப்படிப்பட்ட தருணம் என்றால், இந்த ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை நாம் பேணி பாதுகாத்து வந்தால், ஜீவகாருண்ய ஒழுக்கத்தோடு நடைபோட்டால், உயிர் இரக்கத்தோடு ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமையோடு இருக்கின்ற தருணம் தான் அந்த தருணம். அந்த தருணத்திலேதான் இந்த தனித்தன்மை வாய்ந்த கனி என்கின்ற அந்த அருள் நமக்குள் செல்லும். அப்படி அந்த தருணத்திலே உண்டு மகிழ்வுற்றேன். அதை, அந்த கனியை நான் சாப்பிட்டு மகிழ்ந்தேன். மகிழ்ந்தேன் என்றால் மரணத்தை தவிர்த்து கொண்டேன் என்று பொருள். மகிழ்ச்சி எப்பொழுது வரும்? துக்கம் எப்பொழுது வரும்? மரணத்தை நாம் நெருங்கினால் துக்கம் வரும். மரணத்தை தவிர்த்து விட்டால் மகிழ்வுற்றேன், மகிழ்ந்தேன் என்ற நிலை வரும். அம்மகிழ்ச்சி சொல்லவே தனித்து கரைந்து, அப்போ இந்த இந்த அனுபவத்தை, இந்த மகிழ்ச்சியை, நான் மரணத்தையே தவிர்த்து கொண்ட மகிழ்ச்சியை எப்படி சொல்லுவது? அதிலே நான் அந்த கனியை, இந்த அருட்ஜோதி மரத்திலே பழுத்த கனி, அந்த அருட்கனி, அந்த தருணத்திலே மரணமில்லா பெருவாழ்வு அடையக்கூடிய தருணத்திலே, நான் ஒழுக்கத்திலே மேலோங்கிய தருணத்திலே உண்டு மகிழ்வுற்றேன். அம்மகிழ்ச்சி சொல்லவே, எப்படி சொல்லுவது என்று தெரியாமல் இருக்கிறேன். தனித்து கரைந்த எனது கருத்தின் தரது. இப்படி இந்த நிலையை நான் பார்த்து தனித்து கரைந்து போகக்கூடிய நிலையிலே, இறங்கி போகக்கூடிய நிலையிலே, மகிழ்ச்சியிலே திளைத்து போகக்கூடிய நிலையிலே, என்னுடைய கண்ணீர் பெருகி கரைந்து ஒழுகுகின்ற அந்த நிலையிலே என் கருத்தின் தரத்ததளவு, எப்படி இந்த கருத்தை நான் எடுத்து சொல்லுவது? அதனால்தான் சொல்லுகிறேன், எனக்கும் உனக்கும் இசைந்த பொருத்தம் வேறு யாருக்கும் இசையாது, வேறு யாருக்கும் கிடைக்காது. இப்படிப்பட்ட நிலையில் உள்ளவர்களுக்கு மட்டுமே கிடைக்கும், வேறு யாருக்கும் அவ்வளவு எளிதாக கிடைக்காது. ஆனால் வள்ளல் பெருமான் வழி நின்றால் அந்த நிலையை நாமும் அடைவோம் என்பதை வலியுறுத்துவது இந்த பாடல். அடுத்தது 27வது பாடல், என் ஆறுயிர்க்கு துணைவ. என் ஆறுயிர் என்பது நம்முடைய ஆன்மாவை குறிக்கும். இந்த ஆன்மாவுக்கு துணையாக இருப்பது அங்கே இருக்கின்ற அருட்பெரும் ஜோதி ஆண்டவர். கோடி சூரிய பிரகாசத்தோடு சிற்றணு வடிவிலே இறைவன் அந்த ஆன்மாவிலே, ஆறுயிரிலே இருக்கிறான். அதனால்தான் என் ஆறுயிர்க்கு துணைவ நின்னை நான் துதிக்கவே, நான் உன்னை, நான் இங்கிருந்தே என்னுடைய ஆன்மாவிலே உள்ள இந்த சிற்றணு வடிவிலே உள்ள பரம்பொருளுடைய ஏகதேசமாக இருக்கிற, பரம்பொருளுடைய சிறிய வடிவாக இருக்கின்ற, என்னுள்ளே இருக்கின்ற இறை அருட்பெரும் ஜோதியை நான் துதிக்கவே, என்ன தவம் செய்தேன் முன் உலகுளோர் மதிக்கவே. நான் எப்படிப்பட்ட தவமெல்லாம் செய்திருக்கிறேன். இந்த எனக்கு முன்னால் இருக்கின்ற இந்த உலகத்து, இந்த பேர் உலகத்து, இந்த அண்டத்திலே இருக்கிறவர்களெல்லாம் என்னை மதிக்கக்கூடிய நிலையிலே என்னை ஆக்கி வைத்திருக்கிறாய், என்ன தவம் செய்தேனோ என்று கேட்கின்ற நிலை. பொன்னார் புயனும், பொன்னார் புயனும் அயனும் பிறரும் பொருந்தல் அறியதே. பொன்னார் புயன் என்பது விஷ்ணுவை குறிக்கும், அயன் என்பது பிரம்மாவை குறிக்கும், பிறரும் என்பது எஞ்சிய மூவரை குறிக்கும். அப்போ பொன்னார் புயனும் அயனும் பிறரும் பொருந்தல் அறியதே. இறை அருட்பெரும் ஜோதி ஆண்டவரோடு இசைந்து, எனக்கும் உனக்கும் இசைந்த பொருத்தம் என்ன பொருத்தமோ, இந்த பொருத்தம் உலகிலே மற்றவருக்கு இயந்த பொருத்தமோ என்று கேட்கக்கூடிய நிலையிலே, வேறு யாருக்கும், யாருக்கு? விஷ்ணு பிரம்மா உள்ளிட்ட ஐம்பெரும் தெய்வங்களுக்கே அருட்பெருஞ்சோதி ஆண்டவரோடு பொருந்துதல் அரிது, அது மிகவும் கஷ்டம் என்று சொல்லக்கூடிய நிலையிலே இருக்கிற பாடல்தான் இது. பொன்னார் பொயனும் அயனும் பிறரும் பொருந்தல் அரியதே. புலையனேனுக்கு, ஆனால் எனக்கு, என்னுடைய
தகுதி மிக மிக கீழானது. அப்படி புலையனேனுக்கு அளித்த கருணை மிகவும் பெரியது. இங்க இறைவனுடைய கருணை என்பது அருள், நம்முடைய கருணை என்பது தயவு. அப்ப இறைவனுடைய கருணை எனக்கு கிடைத்ததென்றால் இது மிகப்பெரிய விஷயம். எனக்கும் உனக்கும் இசைந்த பொருத்தம் என்று இதற்காகத்தான் நான் கூறுகிறேன். என் ஆறுயிர்க்கு துணைவ நின்னை நான் துதிக்கவே என்ன தவம் செய்தேன் முன் உலகுளோர் மதிக்கவே. பொன்னார் புயனும் அயனும் பிறரும் பொருந்தல் அரியதே. புலையனேனுக்கு அளித்த கருணை மிக பெரியதே. உன்னுடைய அருள் இல்லாவிட்டால் இப்படி மேலுலகத்திலே இருக்கிற தெய்வங்களுக்கு கூட கிடைக்காத அரிய பேற்றை எனக்கு கொடுத்திருப்பாய். அதனால்தான் எனக்கும் உனக்கும் இசைந்த பொருத்தம் அவ்வளவு பொருத்தம். இது மிகப்பெரிய பொருத்தம் என்று வள்ளல் பெருமான் இந்த பாடலில் சொல்லியிருப்பார். நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.